நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நாம என்ன பார்க்க போறோம்னா என் செடியோட அடுத்த அப்டேட்ஸ் தான். இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா என்னுடைய வெண்டைக்காய் செடி, மிளகாய் அண்ட் ஓமத்திரை செடி எல்லாம் இருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க. இது நான் நாற்று எடுத்து வச்சது அண்ட் இதில் பாருங்க மிளகாய் இருக்கு, பாருங்க மிளகாய் இருக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிளகாய் அண்ட் வெண்டைக்காய் வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓமத்திரை செடி, பிச்சி செடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ரோ பேக் செஞ்சுருக்கேன், அந்த க்ரோ பேக் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரோ பேக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நானே செஞ்சது, வெளியே வாங்கினதில்ல. பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினதில்ல, ஃபஸ்ட்டு ஒரு கவர் போட்டு அதில் இவ்வளோ மண் போட்டு அதுக்காக டூ கவர் செய்யணும். பார்த்தீங்கல்ல ரெண்டு கவர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், செடி வச்சிடக்கூடாது. இல்லை நாற்று எடுத்து வைக்கலாம், ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாதனால நாற்று மட்டும் எடுத்து வைக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இப்போல்லாம் கம்பாயிருச்சு, பாருங்கள் எப்படி கம்பாயிருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு விட்ருக்கு, ஆனால் என்கிட்ட இருக்கிறதே வெண்டைக்காய் தான் அதிகமாகவே இருக்குது பாருங்கள். அண்ட் தக்காளி, அண்டு தக்காளி கூட பார்த்தீங்கன்னா தக்காளி கூட கத்தரிக்காய் வந்திருக்கு. இந்த கத்தரிக்காய் நாற்று வச்சது, ஆனால் இல்லை தக்காளி வந்திருக்கு. அண்டு உள்ளி பாருங்கள் எப்படி பெருசாக வளர்ந்து நிற்கு, இது ஒரு அடி இருக்கும், ரெண்டு மூணு உள்ளி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய அற்புதமான புதினா, இதை பாருங்கள் எப்படி இதை கொஞ்சம் இன்னைக்கு பறிச்சிருக்கோம், பாருங்க எப்படி இருக்கு. நீ புதினா இல்லை வியாரெலாம் விட்டு தழுத்தாச்சு பாருங்க, எப்படி வியார் விட்டுருக்கேன் பைப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது அதே வெண்டைக்காய் தான், வெண்டைக்காய் தான் எப்போ நிறைய இருக்குது பாருங்க. எல்லாம் பிளாஸ்டிக் தொட்டி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவை பாதியை வெட்டி அதுலேயும் வெண்டைக்காய் தான். இதில் மிளகாய் இருக்குது அண்ட் இதுலேயும் வெண்டைக்காவும் மிளகாய் அண்ட் இதுலேயும் வெண்டைக்காய் தான் இருக்குது பாருங்க. இது வெண்டைக்காய் தான் அந்த தொட்டிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெண்டைக்காய் தொட்டியில் வைக்காமல் அங்கே கொண்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய கார்டன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வளர்த்து விட்ருக்கேன் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஓமத்திர செடி தான். அண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வச்சு விட்டேன் இந்த வெண்டைக்காய், பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்துருக்கு. நீ வெண்டைக்காய் வச்சுருக்கேன், ரோஜாலாம் நிற்குது வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா. இது பெரிய மாமரம், இது வச்சு மூணு வருஷம் தான் எடுத்தானா, இப்போ தான் நல்லா தழுத்து வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா பிச்சி செடி எவ்வளோ இடம்னு பாருங்க, இப்போ பாருங்கள் பிச்சி செடி மொட்டில் இருக்கு பாருங்க. இது விரிஞ்சது, இது விரியாதது மொட்டு இதுக்கு பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட புல் வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு விடாமலே நிறைய புல் வரும், இப்போ பாருங்கள் எப்படி புழு புல்லெல்லாம் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம்பருத்தி வச்சு விட்றது பாருங்கள் செம்பருத்தி. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அன் சைடு காமிக்கேன், அன் சைடு என்னுடைய வெத்தலை இந்த சப்போட்டாலாம் இருக்குது, வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்னுடைய வெத்தலையை பார்ப்போம். முதல்ல பாருங்கள் என்னுடைய ரொம்ப நிறைய நிற்கு, அன்சைடாக நிறைய நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், அவங்க தான் ஜாக்கி, ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ திறந்துட்டுருக்கேன், இல்லை பார்த்தீங்கன்னா சப்போட்டா நிற்கி, சப்போட்டா இந்த சைஸ் மரமே நிற்கிது. அண்ட் பாருங்கள் இது முருங்கை மரம், நல்ல காய் கொடுக்குது. அண்ட் இது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சு விட்ட பிச்சு, இதுலேருந்து தான் நாங்கள் வெட்டி எடுத்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா துளசி இவ்வளோ பெரிய இலையை வளர்ந்துருக்கு. அண்ட் பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் வெத்தலை, பெரிய வெத்தலை எப்படி கிடக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா வெத்தலை, இது எப்படி நான் ஒரு நாள் வந்தால் அப்படியே கழுவி எடுத்து சாப்பிட்றலாம், உடம்புக்கு நல்லது இந்த வெத்தலை பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஈஸியாக பிக்கலை. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய துளசி நிற்கி பாருங்கள், இவ்வளோ துளசி வச்சுருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட துளசி நிற்கிது இதில். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாமரம், தென்னை மரம் நிற்கிது, வேற இது பொக்கே பூரி சொல்லுவாங்க, அது முன்னே மரம் மாதிரி நிற்கிது, அதுலேருந்து எடுத்து வச்சது இது. இது கொஞ்சம் இலை வரல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லெமன் பூச்சாவெல்லாம் கடித்து தின்றுச்சு இலைய, இல்லை முள் வரும் பாருங்கள், லெமன் சூப்பராக இருக்கும். இது நாங்களே வச்சே விடல, யாரோ லெமன் இங்கே போட்டனால இது வளர்ந்து நிற்கி, நாங்கள் வித்து போடலை நட்டம் போடலை. இதில் பார்த்தீங்கன்னா கிட்ட போனாலே லெமன் வாசனை அடிக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் லெமன் வாசர் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சக்கா மரம் எப்படி சக்கரை மேலே பார்த்தீங்கன்னா பெரிய சக்கரை இருக்கும், பழுக்கிற அளவில் இன்சைடு வந்து பாருங்க எவ்வளோ பெரிய சக்கரை நிற்கிது. அப்புறம் மேலே கிடக்கு வந்து ரெண்டு நாலு கிடக்கு மேலே நிறைய காய்ப்பு தரும். சீசன் தான் இந்த மாதம் தான் வரும் இது நிறையா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வெட்டி உள்ளே வச்சுருக்கு, ஒன்று வெட்டி உள்ளே வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்சைடு வந்து பாருங்கள். கழிவு தக்காளி தூர போட்டா இப்படியே வளர்ந்து வந்துடும். அது இல்லைன்னா வெந்தயம் வச்சு விட்டேன், பிறகு தொட்டி தேவையான இப்படியும் தூர போட்டது இப்படி வளர்ந்து விடாது. அது இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சு வளர்ந்துருக்கு, எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் மாம்பழம் பாருங்க எப்படி கிடக்குது, மாங்காய் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் லைக் என கிளிக் பண்ணுங்க. டாடா பை பை, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.